ஜூன் மாதம் புதன்கிழமை 16ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 2ஆம் நாள் ஷஷ்டி சுப முகூர்த்தம். இன்றைக்கு ஷஷ்டி என்றாலே முருகன் என்பதுதான் பொருள். முருகன் என்றால் அழகு என்று பொருள். அழகை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம் கந்த பெருமான். அந்த கந்த பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கிர ஓரை. இந்த ஓரையில் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூரிய உதயம் 5:54 நிமிடம். திதி இன்று இரவு 7:33 வரை, ஷஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:29 வரை, மகம் பின்பு பூரம். யோகம் இன்று இரவு 7:29 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்கணும். இந்த மகர ராசி என்பர்கள் தேவையில்லாத சப்ஜெக்டே பேசவே கூடாது. பேசினா பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். தவறி போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகையால் மேஷராசி என்பர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வாக்குவாதங்களை செய்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ என்னடான்னா, ஒரு எதிர்பாராத ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. ஆகையால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாற உங்களுக்கு நல்வழிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சார் எங்களுக்கு நீங்கள் சொல்கிற பலன் வந்து ஒரு 50% நடக்குது, ஒரு சில நேரத்தில் முழுசாகவும் நடக்குது, ஒரு சில நேரங்களில் 25% தான் சார் நடக்குது, அது ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, இந்த 12 ராசிகளுக்கும் துல்லியமாக பலனை யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பொது பலன். இந்த பொது பலனில் என்ன சொல்ல முடியும்? ஒரு 25% கணிக்கலாமே தவிர மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கொண்டு தான் அங்கே எந்த நிலைகளில் கிரகங்கள் இருக்கின்றன, அது அதிசாரம் பெற்றிருக்கிறதா அல்லது வக்ரம் பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து அதன் தன்மையை உணர்ந்து தான் பலன் கூற முடியுமே தவிர, அப்போ கூட எந்தெந்த அதிசாரங்கள், எந்தெந்த பாவங்கள், அதிலும் எந்த ராசியில் எந்த கிரகமானது சாரம் அதிசாரம் பெற்றிருக்கிறது, எப்படியெல்லாம் இது இயங்க இருக்கின்றது, எந்த பார்வை கிரகத்தின் பார்வை எந்த ராசியில் விழுகிறது என்பதை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். அது உங்களுடைய சுய ஜாதகம் வேண்டும். மற்றபடி இது ஒரு 25% தான் எல்லாத்துலேயுமே சொல்ல முடியும். அதுவும் ரொம்ப நடக்கக்கூடிய பலன்தான் சொல்லிகிட்ருக்கோம். இதில் என்ன பெரிய ரொம்ப நிறைய கொஷின்ஸ் என்ன வருதுன்னா, இந்த மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளாக சார் எங்களுக்கு லைஃபே செட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பொதுவாக மேஷராசி என்பர்கள் முருகர் சம்பந்தப்பட்டவர்கள். முருகர் சம்பந்தப்பட்டாலும் இந்த கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது எப்படி சார் நாங்கள் விளக்குறது, நாங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவாக நாங்கள் அடுத்த கட்டம் போகிறது, செல்வ செழிப்பாக எப்படி சார் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மேஷராசி என்பர்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த காமாட்சி அம்பாள் தான் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நீக்கி உங்களை பாசிட்டிவ் பர்சனாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்பாள். ஏன்னா காஞ்சி காமாட்சிக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு காஞ்சி காமாட்சி இருக்கிறார். அவளை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், சிக்கல்கள் குறைகின்ற நாள். ரிஷபராசி என்பர்களே, மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். சொத்து பிரிவினைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடனிருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா அமைதியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாகனங்களில் செல்லும் போது ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய கவனம் தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். தனம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்துவிடும். காப்பகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். கணிப்பொறி சார்ந்த பணிகளில் புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அந்த திறமைகளை வைத்து நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். கடகராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புரிதல் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். தந்திரமான செயல்களின் மூலம் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை செய்து முடிப்பீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களை அலைச்சல்களுக்கு பின்பு செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பெருமையை தவிர்த்து விடுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகளை மனதில் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, நண்பர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். போட்டிகளில் வெற்றி பெற்று மனம் மகிழ்வீர்கள். சபை தொடர்பான பணிகளில் ஆதரவு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசியுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பெற்றோர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கால்நடைகள் வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்கின்ற காரியங்களின் தன்மைகளை அறிந்து செய்வது நம்பிக்கையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவருடன் மேற்கொள்ளும் சிறுதூர பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுகின்ற நாள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக வாய்ப்புகள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 4. விசாகம், மனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். தானியம் சார்ந்த வியாபாரத்தில் புதிய கொள்முதலில் பொறுமை வேண்டும். மற்றவர்கள் கூறும் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை எடுக்காதீர்கள். பொதுவாக தனுசு ராசி என்பர்கள் யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா நாவில் தேனை வைத்து மனதில் நஞ்சை வைத்து உங்களிடம் கெடுத்து விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். முடிவெடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிப்பது தொடர்பான விஷயங்களில் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து செயல்படுங்கள். ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு தவறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 8. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பொறுமை வேண்டும். அமைதியாக இருங்க. யார் கூடயும் பேசாதீர்கள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். விவாதங்களின் மூலம் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். நிர்வாகம் தொடர்பான மாற்றங்களில் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகளை கவனம் வேண்டும். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். இந்த ஆலோசனை செய்ய சொல்ல ரொம்ப அவசியம், கவனம் அவசியம். ஏனென்றால் உங்களை தவறுதலாக வழிநடத்தக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அதையெல்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். தனவரவுகள் கிடைக்கின்ற நாள். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கால் பாதங்கள் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் வைராகிய சிந்தனைகள் மேம்படும். மாணவர்கள் பாடங்களை 1க்கு 2 முறை படிப்பது நல்லது. மனதிற்கு விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்ற நாள். கும்பராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 7. அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, உயரதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். பெருந்தன்மையான குணங்களின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 9. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.